வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் நிருஷா குமரன். நான் லண்டனில் ஜிபியாக வேலை செய்கின்றேன். சமீபத்தில் வைத்தியர்களான டாக்டர் மோகனும் டாக்டர் சத்குணசிங்கமும் வெளியிட்ட அறிக்கையில் கோவிட்-19க்கென தரப்படும் தடுப்பூசி மருந்தை அனைவரும் கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென அறிவுரைகளை வழங்கியிருந்தனர். அதற்கு அமைவாக நானும் உங்களிடம் அறிவுறுத்தி கூற விரும்புகின்றேன். அதாவது, நீங்கள் அனைவரும் உங்களுக்கு என வழங்கப்படும் நேர காலங்களில் உங்களுக்கு தரப்படும் தடுப்பு ஊசியை போட்டு கொள்ளுங்கள் என ஊக்கப்படுத்த விரும்புகின்றேன். இது மிகவும் முக்கியமான தடுப்பு ஊசி ஆகும். குறிப்பாக இது உங்களுக்கு கோவிட்-19 வராமல் தடுப்பதற்கும் நோயின் தாக்கத்தினால் உடலுக்கு ஏற்படும் பல்வேறு விதமான பாதிப்புகளை தவிர்ப்பதற்கும் சிறந்த முறையில் உதவி புரியும். எனவே தவறாமல் இந்த ஊசி மருந்தை பெற்று கொள்ளவும். பிரித்தானியாவில் வாழுகின்ற சிறுபான்மை இனத்தவர்கள் அதிக அளவில் கோவிட்-19 பெருமளவில் பாதிக்கப்பட்டும் இறந்தும் வருகின்றனர். இது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். இதற்கு முக்கிய காரணமாக உள்ளது விட்டமின் டி குறைபாடே ஆகும். இந்த நோயினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கலாம். விட்டமின் டி அத்தியாவசியமானது என மிகவும் அறிவுறுத்தி கூறுகின்றேன். ஏனெனில் சூரிய ஒளியில் இருந்து விட்டமின் டி எமது தோலின் மூலமாக எமது உடலிற்கு கிடைக்கின்றது. ஆனால் எமது தோலின் நிறமானது சூரிய ஒளியில் இருந்து இச்சத்தினை பெற்றுக்கொள்ளும் தன்மை மிகவும் குறைந்த அளவில் உள்ளது. குளிர்கால மாதங்களில் மிக மிக குறைவாக சூரிய ஒளி கிடைக்கின்றது. தற்காலத்தில் குழந்தைகள், சிறார்கள், பெரியவர்கள் அனைவரும் குளிர்கால மாதங்களில் விட்டமின் டியை தினமும் எடுத்து கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் எல்லோரும் தினந்தோறும் தவறாமல் சர்வதேச அளவிற்கு அமைவாக 400 IU எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு உள்ளதென்று நீங்கள் கருதினால் தயவு செய்து உங்கள் ஜிபியிடம் தொடர்பு கொண்டு இரத்த பரிசோதனை செய்து தகுந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ளவும். வீட்டில் பாதுகாப்பாக இருக்கும்படி NHS அறிவுறுத்தப்பட்டவர்கள் இலவசமாக விட்டமின் டியை பெற்றுக்கொள்ள முடியும். இதனை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்கள் இம்மாதம் 21ஆம் தேதிக்கு முன்னர் இணைய வழி மூலம் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளவும். நீங்கள் வீட்டில் பாதுகாப்பாக இருப்பவர்கள் ஆகவும் இதுவரை இலவச விட்டமின் டியை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் கீழே தரப்படும் இணையதளத்தில் பதிவு செய்து விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.